வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். பொதுவாகவே சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள்னு எடுத்துக்கும் போது ஒரு குறுகிய காலகட்டம் இருக்கும், ஒரு அலர்ஜினால் ஒரு தண்ணி மாறுது இல்லைனா உணவுனால மாற்றம் ஏற்படுதுன்னா ஒரு அலர்ஜி ஏற்படும். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் இது குறுகிய காலகட்ட அலர்ஜின்னு நினைப்பாங்க. கொஞ்ச நாள் ஆக 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 பார்த்தீங்கன்னா உடலில் பிரபாகங்கள்லாம் மாறிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ இப்படி இருக்கும் போது தான் அவங்களுக்கு தெரிய வருது சொரியாசஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த சொரியாசஸ் வந்த பிறகு இதுக்கு குணம் ஆகவே முடியாது, அதுக்கு இன்ஸ்டன்ட் ரெமிடிஸ் கிடையவே கிடையாது. காலம் முழுக்க மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் மருந்துகள் எடுத்தாலும் கம்ப்ளீட் க்யூர் கிடையாதுன்ற ஒரு பயம் தான் இருக்குது. இந்த சொரியாசஸ்க்கு கம்ப்ளீட் க்யூர் இருக்கா, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக வந்து சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வந்து அப்பப்போ மட்டும் மருத்துவமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம், திரும்ப தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து நம்ம வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது, நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் கண்டிஷன்ஸை ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில பாடல்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அகஸ்தியர் பரிபூரணம் 400 அப்படிங்கிற அந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்க அந்த புக்கில் வந்து நமக்கு இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலஞ்சகப்படை செதில் உதிர் நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கண்ம நோயாக இருந்தால் கூட தூர ஓடும் அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய தோல் நோய்கள் வந்து நமக்கு வந்துருக்கு. சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து பல வகைகளாக வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதில் இந்த சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய நம்ம பிளட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அது வந்து நமக்கு அந்த பிளட் பியூரிஃபை பண்ணுற மாதிரியான நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை நம்மளால் வந்து நார்மல் கொண்டு வர முடியும். திரும்ப திரும்ப நமக்கு இப்போ அதை அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணிட்டோம், நம்ம உணவு பழக்க வழக்க முறைகளாக இருக்கட்டும் இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் வாழ்வியல் முறைகளாக இருக்கட்டும் அதை மட்டும் நம்ம ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ எந்த ஒரு நோய்களாக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஒரு முழுமையான தீர்வு இருக்குது, நிரந்தர தீர்வு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறோம். எதனால் அப்படின்னா இப்போது நோய்க்கான அறிகுறிகள் இப்போ ஒரு ஃபீவர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெம்பரேச்சர் மட்டும் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறது. எதனால் வந்து நமக்கு வந்து ஃபீவர் ஏற்பட்டிருக்கு, என்ன இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு இல்லை நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அது வந்து நமக்கு அந்த இப்போ வந்து மூக்கிலேருந்து வந்து நீர் வடியுது இல்லை வந்து தும்மல் வந்து ஏற்படுது, நமக்கு தொண்டை பகுதிகளில் ஒரு விதமான கரகரப்பு இருக்குது, அதை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் நமக்கு எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அதற்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால தான் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்குது. அதே மாதிரி அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் அதோட காரணம் என்ன, ஏன் வந்து அது வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதோடைய நம்ம உடலில் இருக்கக்கூடிய எந்த நோய்நிலைகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் கூட நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்ம ஃபஸ்ட்டு உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் ப்ளஸ் நம்ம உள்ளுறுப்புகள் ராஜ உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம சித்த மருத்துவத்தில். அதாவது நமக்கு உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ உறுப்புகள்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து நமக்கு கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், அதுக்கப்புறம் இதயம், இந்த மாதிரி நமக்கு 5 வகையான ஒரு ராஜ உறுப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம உடலில் நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசம் எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்குமே இந்த ராஜ உறுப்புகள் தான் நமக்கு வந்து செயல்பட ஆரம்பிக்குது. இப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு அந்த ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்துகிற மாதிரியான அதோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலராக நடக்கிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் அது மாதிரியான கொடுக்கும்பொழுது தான் நமக்கு எந்த விதமான நோய்நிலைகளாக இருக்கட்டும் ஸ்கின் தொந்தரவுகளாக இருக்கட்டும் இல்லை நாட்பட்ட நோய்களே நம்ம சித்த மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்குது. ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி நமக்கு கழிவுகளோட தேக்கத்தை வந்து வெளியேற்றிட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றிட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்தி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நடக்கிற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்குது. திரும்பவும் நமக்கு வந்து அந்த நோய்நிலைகள் வந்து ஏற்படாமல் இருக்குது. இப்போ ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடல்லையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஆர்கன் பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய தோல் தான், அந்த ஸ்கின்னு தான். அதில் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுது. இப்போ வெளிப்பிரயோகமாக ஸ்கின்னில் வந்து அரிப்புகள் இருக்குது இல்லை தடிப்புகள் வந்து ஏற்படுது இல்லை ஒரு விதமான எரிச்சல் ஏற்படுது அப்படின்னா நமக்கு அதோட அறிகுறிகள் நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் வந்து
நமக்கு சிம்டம்ஸாக நமக்கு அறிகுறிகளாக வந்து ஸ்கின் வழியாக வந்து வெளித்தள்ளும். நமக்கு பாடியில் நடக்கக்கூடிய நமக்கு உடலில் நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஸ்கின் வழியான அறிகுறியாக நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போது நம்ம அறிகுறி அந்த ஸ்கின்ல வந்து உள்ள அந்த பேச்சஸ் வந்து குறையறதுக்கோ இல்லை வந்து அரிப்புகள் வந்து குறையறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உள்ளே நடக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உள்ளேயே தேக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது அந்த மாதிரி நமக்கு இப்போ ஸ்கின்ல வந்து தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உள்ளே வருது, நமக்கு பாடிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுது அப்படின்னா, நார்மலாக நம்ம உடலையே இயற்கையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து பல மடங்கு வந்து உற்பத்தியாகி நார்மலாக இருக்கிற அளவுகளை விட அது வந்து உற்பத்தியாகி அந்த வெளியிலேருந்து வந்த இன்ஃபெக்ஷனை வந்து நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து நமக்கு உடல் வந்து நமக்கு அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளித்தள்ளும். அப்படி இல்லாமல் நார்மலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான செல்களே வந்து வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபாரின் பாடி அப்படின்னு நினச்சிட்டு, வெளியிலேருந்து வந்த ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு வைரஸ், ஒரு பாக்டீரியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த டபிள்யூபிசி என்ன பண்ணும், ரத்த வெள்ளையணுக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பல மடங்கு வந்து உற்பத்தியாகி நம்மளுடைய நல்ல செல்களையே வந்து அழிச்சிட்ருக்கும். அப்போ தான் நமக்கு கழிவுகள் வந்து அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்குது. அந்த கழிவுகள் தான் நமக்கு தோல் மூலியமாக அந்த சோரியாசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செதில்கள் மாதிரி, பேச்சஸ் மாதிரி நமக்கு வந்து வெளியில் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கிறது. இப்போது இந்த மாதிரி நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக வந்து நம்மளால் வந்து சரி பண்ண முடியும். இப்போது நார்மலாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க, இப்போ நார்மலாக ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ், அந்த டெட் செல்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்பட, எப்படி வந்து நம்ம மோஷன் யூரின் வந்து பாஸ் பண்ணுறோமோ டெய்லி அன்றாடம், அதே மாதிரி நமக்கு ஸ்கின்லையும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், அந்த டெட் செல்ஸ் வந்து நமக்கு வெளிவர ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக இருக்க எல்லா பர்சன்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24 நாட்களுக்கு ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கழிவுகள் வந்து வெளிப்படும் பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நாட்களுக்குள்ளேயே அந்த டெட் செல்ஸ் வந்து, அந்த ரத்த வெள்ளையணுக்கள் வந்து பல மடங்கு ரிப்பீட்டடாக வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த கழிவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 2-3 நாட்களுக்குள்ளேயே அதிகமாக நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தோல் உரியக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கிறது, நமக்கு அந்த செதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனோட செதில் மாதிரி நமக்கு அந்த ஸ்கேல்ஸ் வந்து பேச்சஸ் வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த ரேப்பிடாக திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு அந்த கழிவுகள் வந்து ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே வெளியேறதை தொடர்ந்து தான் நமக்கு ஸ்கின்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிப்புகள், தடிப்புகள் இதெல்லாமே வந்து ஏற்பட்டு தோல் உரியக்கூடிய தன்மையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை நமக்கு வெளியில் ஸ்கின்ல வந்து பார்த்திங்க தடிப்புகள் இருக்குது, அரிப்புகள் இருக்குது, அதற்கான மருத்துவ முறைகள் இப்போ வெளியில் க்ரீம் ஏதாவது அப்ளை பண்ணுறேன், இல்லை அந்த பேச்சஸ் வந்து கொட்டுது அப்படின்னா நம்ம அதை வந்து நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி பிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு வந்து ஏற்படாது அப்படின்னு வந்து நம்ம இருக்கிறத விட நம்ம அந்த உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அன்றாடம் நமக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை வந்து வெளியேறும்பொழுது நமக்கு ரிப்பீட்டடாக புதுசு புதுசாக அந்த கழிவுகள் வந்து வெளியேறும்பொழுது உள்ளே நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஸ்கின் வழியாக வெளிப்படக்கூடிய அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். சரி, ஓகே, இதுதான் வந்து நம்ம இப்போ சோரியாசிஸ் அப்படின்னா அதனால தான் நமக்கு தோல் உரியுது அப்படிங்கிறது நம்ம அந்த பிளட்டில் நடக்கக்கூடிய மாற்றத்தினால தான் உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சோரியாசிஸ் இருக்கா, இல்லை இப்போ நார்மலாக ஸ்கின் அலர்ஜி இருக்கா அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் நாட்பட்டு ஒரு 2 வருஷமாக வந்து லைட்டாக 1-2 இடத்துல தான் பேச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது தான் நிறைய உடல் முழுவதுமே வந்து பரவுற மாதிரி ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து சோரியாசிஸில் எந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து நமக்கு தோள்களில் வந்து ஏற்படும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும், குறுக்கள் மாதிரி வந்து உருவாகி நமக்கு அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு இச்சிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்பொழுது அந்த பகுதிகளில் நமக்கு ஒரு விதமான சிவந்த தன்மை வந்து ஏற்பட்டு ஸ்கின்னே வந்து நமக்கு வந்து தடிப்பாக ஆரம்பிச்சிடும். அது நாட்பட்டு போக போக பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓரங்கள் வந்து நமக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து நமக்கு அந்த பேச்சஸ் நமக்கு ஸ்கேல்ஸ் மாதிரி வந்து உருவாக ஆரம்பிக்கும். அந்த தோல் உரியக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சில்வர் கலரில் நமக்கு மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு ஒரு ஒரு பேச்சஸ் வந்து ஏற்படும் பொழுது நம்ம ப்ராப்பராக மருத்துவ முறைகள் எடுக்காமல் விடும்பொழுது தான் நமக்கு உடல் முழுவதும் வந்து பரவ ஆரம்பிக்கும். இந்த சோரியாசிஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும்.
ஒரு சில பேருக்கு தலைப்பகுதிகளில் மட்டும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் மட்டும் வந்து அந்த பேச்சஸ் வந்து இருக்கும், வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூட்டுகளுடைய முன்புறத்தில் நம்மளுடைய முழங்கால் மூட்டு, முழங்கை மூட்டு இங்கே இந்த இடங்களில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சஸ் வந்து இருக்கும். இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா தலை உள்ளேருந்து கால் வரலையுமே உடலில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே வந்து பேச்சஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒருத்தொருத்தவங்களுக்கும் வந்து இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்ங்கிறது நமக்கு வந்து வேரியாக ஆரம்பிக்கும். அடுத்து நார்மலாக இப்போ பொடுகு தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா தலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பவுடர் ஃபார்மில் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம சரியாக இப்போ வந்து முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இப்போ ஷாம்பூஸ் அந்த மாதிரி மட்டும் ரிப்பீட்டடாக மாற்றிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பக்கு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தலைப்பகுதிகளை வந்து உரிய ஆரம்பித்து அது வந்து நம்மளுடைய கழுத்துடைய பின்புறத்தில் நம்மளுடைய காது மடல்களில் இங்கெல்லாம் வந்து படும்பொழுது அங்கேயும் வந்து நமக்கு பேச்சஸ் வந்து உருவாகி நமக்கு உடல் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் உள்ளே நடக்கக்கூடிய அந்த பிளட்ல ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ்க்கு எப்படி வந்து ஒரு முழுமையான தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும், நம்ம உள்ளுக்கு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகளும், வெளியில் வந்து நமக்கு இன்னும் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் பேச்சஸ் வந்து இன்னும் அக்ரவேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெளிப்பிரயோகமாக ஒரு சில மூலிகை ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நமக்கு எந்த விதமான இப்போ கெமிக்கல்ஸ் உள்ள அந்த இப்போ சோப்ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த பேச்சஸை இன்னும் அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம மூலிகைகள் சார்ந்த குளியல் பொடிகள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் எடுத்து எக்ஸ்டர்னலாக நமக்கு வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னும் வந்து ட்ரை ஆகாமல் இன்னும் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகாமல் வந்து பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸ், பாத் பவுடர் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து இந்த சோரியாசிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களிலேயே நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். ஒரு 3 மாதங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ பிளட் பியூரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 120 டேஸ் நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120 நாட்கள் வந்து தொடர்ந்து நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஒரு சைக்கிள் வந்து பிளட் வந்து பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நமக்கு திரும்பவும் அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் நமக்கு அந்த அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்களும் நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம். ஒரு சில உணவு முறைகள், அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவு முறைகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, இல்லை ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறது, இல்லை இதெல்லாமே வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த காலாஞ்சகப்படை செதிலுதிர் நோய்க்கு நம்ம சித்தர்கள் வந்து எப்படி வந்து பாடல்களில் வந்து வெளிப்பெற்றிருக்காங்களோ அதே மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து சொந்த முறையிலேயே வந்து தயாரித்து எந்த விதமான பாதிப்புகளும் காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து ஏற்படாத அளவுக்கு நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து நிரந்தரமாக வந்து சரி பண்ணுறோம். 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ்க்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? உங்க வயசு? ஓகேம்மா, உங்களோட வயசு என்னம்மா? ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. தூசியில போனா அலர்ஜி ஆகுதுங்களா? தும்மல் ஏற்படுதுங்களா? அது அலர்ஜியா இல்ல, சோப் யூஸ் பண்ணா அலர்ஜியா வருது, ஷாம்பு சோப் இதெல்லாம் போட்டா அலர்ஜியா வருது. சரிங்கம்மா, இப்போ சைனஸ் மட்டும் சரியா இருக்குங்க, மருந்து திரும்ப திரும்ப சளி வந்துட்டே இருக்குது. சரிங்கம்மா, ஓகே, சரிங்கம்மா. இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ நமக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுட் அலர்ஜி வந்து ஏற்படும்,
அதே மாதிரி இப்போ நம்ம ஒர்க் ரிலேட்டடாக வந்து இப்போ வந்து நம்ம கெமிக்கல் கேஸஸ் அந்த மாதிரி வந்து அதில் போனோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து அலர்ஜி ஆகும். இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம்ஸு ப்ளஸ் சோப்ஸு ஷாம்பூஸ் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட அதோட ஸ்மெல் கூட நமக்கு வந்து அலர்ஜி ஆக ஆரம்பிக்கும். இன்னும் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுடைய சமையல் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு விதமான நெடி வருது அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து அலர்ஜியாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து நமக்கு அலர்ஜினால் ஏற்படக்கூடிய அந்த சைனஸ் ப்ராப்ளம் தான். இப்போ அலர்ஜிஸ் வந்து நமக்கு உருவாகும்பொழுது அந்த தலைப்பகுதிகளை வந்து தலைபாரம் இருக்குது, தலையில் வந்து நீர் கோத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கோழைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு முகப்பகுதிகளில் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போயிட்டு நமக்கு வந்து தேக்கமடைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் மருந்துகள் வந்து எடுத்துக்கிறேன், உடனே வந்து சளி தொந்தர்கள் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறீங்க, திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றிட்டு நமக்கு அலர்ஜியான விஷயங்கள் வந்து நமக்கு எடுத்தால் கூட நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து திரும்ப வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம நார்மலாக பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரணும். ஒரு சில உணவு முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணும், ஒரு சில லைஃப் ஸ்டைலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழைகள் வந்து வெளியேறதுக்கு ப்ளஸ் நமக்கு அந்த சளி தொந்தர்கள் ரிப்பீட்டடாக வந்து நமக்கு வந்து சேராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் தாலிசபத்ரி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கலாம். அது கூட அதிமதுரம் அக்ரஹாரம் சிற்றரத்தை இந்த நாளும் நீங்கள் வாங்கிக்கலாம். தாலிசபத்ரி அதிமதுரம் அக்ரஹாரம் சிற்றரத்தை இது நாலுமே வந்து சமளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்று வந்து 25 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே வந்து 25 கிராம் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. இது ஃபாலோ பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு அந்த கோழைகள் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது கூட வந்து வேது புடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். நொச்சியிலை வந்து எடுத்துக்கோங்க. நொச்சியிலை வந்து ஹாட் வாட்டரில் வந்து போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடிச்சிட்டு ஆவி பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து ஈஸியாக நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சைனசைட்டிஸ் அலர்ஜினால் ஏற்படக்கூடிய அந்த சைனஸ் ப்ராப்ளம் ப்ளஸ் நமக்கு உள்ள அந்த காற்று அறைகளில் வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருக்கிறது இதெல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்து உள்ளுக்கும் வந்து எடுத்து ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து இந்த சைனசைட்டிஸ் பீனிச நோய்களுக்கு வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நாட்பட்டு வந்து எனக்கு அந்த சளி தொந்தர்கள் வந்து குறையுது திரும்ப திரும்ப வந்து ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்காது. நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே அதை வந்து நார்மல் கொண்டு வைக்கலாமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவமுறைகள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? ஓகே, இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு சார்? டாக்டர் நிப்பல் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்க சார். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க டாக்டர், ரத்தத்துல வெள்ளை எனக்கு அதிகமா இருந்தா ரத்தத்துல நல்லதுல அழிஞ்சு போய் சொன்னீங்க. ஓகே, அப்படி செல்லுகள் அழிஞ்சா ரத்தத்துக்கு ஹீமோகுளோபின் லெவல்ல ஹீமோகுளோபின் இரும்பு சத்து போறதுக்கு வழி எல்லாம் போயிருமாண்ணா சார்? இல்ல ஏன் ரத்தத்துக்கு சத்துக்கள் போக மாட்டேங்குது? ஏன் ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகுது? அதுக்கு காரணம் லிவரோட ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்தாங்களா, இல்ல ரத்தத்துல ஆக்சிஜன் அதிகமா இருக்கு நினைக்கிறீங்களா? அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். பிளட் பியூரிஃபை பண்ணா எத்தனை நாள்ல கம்ப்ளீட்டா பிளட்டும் சுத்தமாகும்? அந்த செல்கள் வெளியாகி புது செல்கள் வளர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஓகேங்க சார், இப்போ நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சோரியாசிஸ் பற்றி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது நமக்கு உடலில் வந்து ரத்த வெள்ளையணுக்கள் வந்து நமக்கு நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு இப்போ வந்து நமக்கு வெளியிலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, இப்போ வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, இல்லை ஒரு வைரஸ் வந்து வெளியிலேருந்து வருது, ஒரு பாக்டீரியா வந்து நமக்கு வெளியிலேருந்து வந்து நமக்கு கோழைகளை வந்து ஏற்படுத்துது அப்படின்னா அதை வந்து நமக்கு வெளித்தள்ளுறதுக்கு நமக்கு உடலில் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ரத்த வெள்ளையணுக்கள் WBC அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து நமக்கு கொஞ்சம் நம்மள அதோட அளவுகள்லேருந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து உற்பத்தி ஆகி அந்த வெளியிலேருந்து வந்த இன்ஃபெக்ஷனை வந்து நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும்.
அப்போதான் அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அது என்ன வைரஸாக இருக்கட்டும் இல்லை பாக்டீரியாவாக இருக்கட்டும் எந்த விதமான ஒரு ஃபாரின் பாடியாக இருந்தாலும் நம்மளுடைய ரத்த வெள்ளையணுக்கள் வந்து அதை வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எடுத்துக்கும்பொழுது எவ்வளோ நாளில் நமக்கு வந்து பிளட் பியூரிஃபை ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நமக்கு ஒரு 120 days வந்து ப்ராப்பராக நம்ம ரத்தம் சுத்தப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு முறை வந்து பிளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும். அதுலேயே வந்து நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான உணவுப் பொருட்களோ இல்லை எந்த விஷயங்கள் வந்து நமக்கு அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம அந்த ரத்த சுத்தப்படுத்தக்கூடிய முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது திரும்ப வந்து நமக்கு வந்து அலர்ஜிஸ் வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளை பொறுத்து நமக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து அயன் சார்ந்த அதாவது இரும்பு சத்துள்ள உணவுகளும் புரோட்டீன் சார்ந்த புரதச்சத்துள்ள உணவுகளும் நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். டெய்லி அன்றாடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில உணவு முறைகள் வச்சே வந்து ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இன்ஜெக்ஷன் தான் பண்ணணும், அயன் இன்ஜெக்ஷன் வந்து பண்ணணும், இல்லை அயன் டேப்லெட்ஸ் வந்து நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நார்மலாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது பேரிச்சம்பழம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பேரிச்சம்பழம், அத்திப்பழம் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வீட்டில் கிடைக்கக்கூடிய ஈஸியாக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கலாம். அந்த ஈர்க்கோடு சேர்த்து நம்ம வந்து இதில் கஷாயமாகவோ இல்லை வந்து சூப் மாதிரியோ வந்து செஞ்சு அந்த முருங்கைக்கீரையும் ப்ளஸ் அந்த ஈர்க்கும் சேர்த்து வந்து நம்ம கஷாயம் போட்டு வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான காய்கறிகளும் நம்ம ஃப்ரூட்ஸும் வந்து நம்ம வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம். இது கூட வந்து புரதம் சார்ந்த உணவுகள் இப்போ ஜென்ரலாக வந்து பாதாம் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது இந்த பருப்பு வகைகள் வந்து நம்ம அதிகமாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்கலாம். கீரை வகைகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பொன்னாங்கண்ணி கீரையும் நம்ம வந்து வாரத்திற்கு ஒரு 2 வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு முறை வந்து ஹீமோக்ளோபின் அளவு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 3 மாத காலங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்களும் ப்ளஸ் நமக்கு புரதச்சத்துள்ள உணவுகளும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, இல்லை அரிப்புகள் வந்து ஏற்படுது, இல்லை தடிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா ஒரு முறை வந்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மூலிகை மருந்துகள் வந்து ஒரு 120 ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சார். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஹசின் தாஜ் மேம். நான் வேலூர். என் பேர் ஹசின் தாஜ், நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். 48 எனக்கு. ஓகே மேம். அடிக்கடி தலை சுத்தல் கொமட்டல் வருது மேம். என்ன மேம் கிட்ட முன்ன பேசி இருந்தேன், இந்த கால்சிங் போடுற இடத்துல வந்து வலி வருது, ஜெயின் பெயின் சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க ஆர்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆர்ஏ டெஸ்ட் பண்ணனு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 58 இருந்துச்சு, அப்பாரம் பண்ணும்போது 18 வந்துச்சு, இப்ப பண்ணும்போது 11 வந்து இருக்கு. அதனால மாத்திரை நிறுத்திட்டேன் மேடம் நானு. ஆனா தலை சுத்தல் கொமட்டல் வந்துக்கினே இருக்குது, வாமிட்டு எப்போ பாரு பெட்ல போட்டாலும் தலை சுத்தல் வந்துக்கினே இருக்குதுன்னு சொல்லி HbA1c செக்அப் பண்ண மேடம். சுகர் தினு செக் பண்ணாங்க, சாப்பிடாத முன்னா 60 இருக்கு, சாப்பிட்டு பிறகு 110 இருக்கு மேம். அது கொமட்டல் தண்ணி சுத்தல நிக்க மாட்டேங்குது மேம், தண்ணி தாகம் அதுலுக்கு மீறி இருக்கு மேம். எனக்கு பேர்ச்சப்பழம், அத்திப்பழம், தேனி இதெல்லாம் சாப்பிடுறேன் மேம். நானு காலையில ஏஞ்சி உடனே மாம்பழ பழமும் இது சாப்பிடுறேன் மேம். என்னது பாதாம் பிசு பிசுப்பு குடிக்கிறேன் மேம். அது குடிச்சா கொஞ்சம் வயிறு எச்சல் நல்லா இருக்கு, இல்ல அப்படின்னா அந்த கொமட்டல் தலை சுத்தல் வந்துக்கினே இருக்கும் மேம். சரிம்மா, வயிறு உப்புசம் இருக்குறீங்களா? நீங்க டிவி பாத்துட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்க்க வேண்டாம். டாக்டர் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க மேடம். வயிறு உப்புசம் இருக்குங்களா? மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? வயிறு உப்புசம் இருக்கும் எதுமே இல்ல மேடம், மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போகுது மேடம் எனக்கு. சரிம்மா, இப்ப காலையில தூங்கி எந்திரிக்கும் போது அந்த குமட்டல் தலை சுற்றல் எல்லாம் காலையில தான் இருக்கு? ஆமா ஆமா, காலையில தான் வரும். காலையில இருந்து சாப்பிடுற வரைக்கும் அது கட்டில மேல பட்டாவே கட்டில சுத்துது மேடம் அப்படியே. சரிம்மா, ஓகே. பிரஷர் லெவல் செக் பண்ணி பாத்தீங்களா? பிரஷர் செக் பண்ண மேடம், 90 இருக்கு, கீழே 90 இருக்கு, மேல 150 இருக்கு மேடம். சரிம்மா, மாத்திரைகளை தான் எடுத்துட்டு இருக்கீங்களா? மாத்திரை எடுத்துங்க இருக்கு மேடம், பிரஷர் மாத்திரை எடுத்துங்க இருக்கு மேடம். சரிம்மா, ஓகே. இப்போ நமக்கு பிரஷர் லெவல் வந்து வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு தலை சுற்றல் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 150-90 நமக்கு நார்மல் கிடையாது, 120-80 அப்படி தான் வந்து நார்மலு. இப்போ எந்த மாதிரியான மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு 2 days once வந்து ப்ரெஷர் லெவல் வந்து செக் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான புளிச்சையப்ப மாதிரி இருக்கிறது, இல்லை வந்து காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே வாமிட் வர மாதிரி நமக்கு வந்து இந்த குமட்டல் தன்மை வந்து இருக்கிறது, தலை சுற்றல் வந்து இருக்கிறது, இதெல்லாமே வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்னால தான் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரீ மோஷன் வந்து இருந்தால் கூட நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை, வந்து சாப்பிட்ட உடனே உடனே வந்து மோஷன் போகிறாங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது நல்லது. இப்போ நமக்கு பித்தப்பையில் வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் ஏதாவது வந்து ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். தலை வந்து கிறுக்கிறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு ஒக்குமட்டல் தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும், நமக்கு ஒரு மாதிரியான அன்இீசினஸ் இருந்துகிட்டே இருக்கும், வயிற்று பகுதிகளில் நமக்கு ஏதோ வந்து நமக்கு ஒரு வெயிட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீலிங் வந்து இருக்கும். நார்மல் மோஷன் போனால் கூட நமக்கு இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்கும். நீங்கள் ஒரு அப்டமன் ஸ்கேன் வந்து எடுத்து பாருங்கள். அடுத்து வந்து நீங்கள் வந்து ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து இருக்குது, ஆரியஃபேக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆரியஃபேக்டர் வந்து 15 கீழே வந்து இருக்கணும். இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து 58 இருக்குது, திரும்ப வந்து நமக்கு நார்மலுக்கு 11 வருது, திரும்பவும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாகும்போது நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஆரியஃபேக்டர் வந்து அதிகமாகுது, திரும்ப வந்து நமக்கு அது வாதம் வந்து நமக்கு குறையிற மாதிரி நல்லா வந்து மோஷன்லாம் ஃப்ரீயாக போயிட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அந்த வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடக்கு வாதம் அப்படிங்கும்பொழுது நமக்கு இந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஆரியஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர், ஆன்டிசிசிபி, சிஆர்பி இதெல்லாமே வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கும். எந்த விதமான பிளட் டெஸ்ட்டில் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா மூட்டுகள்லேயும் வந்து வலிகள், வீக்கங்கள் இதெல்லாமே வந்திருக்கும், ஸ்டிஃப்னஸ் வந்திருக்கும், காலையில் தூங்கி எந்திரிக்கும்போது அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்துருக்கும், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜீரோ நெகட்டிவ் டைப் வந்து சொல்லுவோம் நம்ம. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வந்து இப்போ மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க, அது வந்து நமக்கு இன்னும் வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிறத ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அப்பொழுதே வந்து உங்களுக்கு அந்த ஜாயின்ட் பெயின்ஸ் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் முழுவதுமாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பருப்பு வகைகளும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாதம் வந்து நம்ம உடலில் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாகாமல் இருக்குமா. வாரத்திற்கு ஒரு 2 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவளமல்லி இலை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து எடுத்துட்டு நல்லா வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு வாரத்திற்கு ஒரு 2 முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவளமல்லி இலை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு 50 ml ஒரு 3 days ஒன்ஸ் மட்டும் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. அந்த பவளமல்லி இலை கஷாயம் எடுக்கும்பொழுது இந்த ஆரியஃபேக்டர், இந்த ஜாயின்ட் பெயின்ஸ் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இதில் உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடக்கருத்தான் கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days ஒன்ஸ் ரிப்பீட்டடாக வந்து முடக்கருத்தான் கீரை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இல்லாமல் இருக்குமா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா வேலூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து சுகர் அளவுகள் வந்து செக் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் வந்து சுகர் ப்ரெஷர் அளவுகள் வந்து செக் பண்ணியிருக்கீங்க, அடுத்து ஒரு யூஎஸ்டி ஸ்கேன் அப்டமன் மட்டும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அப்டமனில் ஏதாவது வந்து தொந்தரவுகள் இருந்துச்சு, இப்போ பித்தப்பையில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து தான் இந்த குமட்டல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுது நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் என் பேர் போனா மேடம், வேலச்சேரியிலேருந்து பேசுகிறோம். ஓகே போனா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கொஸ்டின் தான் மேடம். ஓகே, உங்கள் வயசு? என் வயசு 24 மேடம். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ மேடம், சோரியாசிஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. சரிங்கம்மா. அரிப்பு நமச்சுலாம் இருக்குது மேடம், நைட்டில் தூங்கும்போது நான் அரிப்பாக இருக்கு ரொம்ப. சரிங்கம்மா. கை கால் இந்த இடத்துலலாம் வருது மேடம், அதுக்கு தான் கேட்கணும். சரிங்கப்பா. தோல் உரியுதுங்களா? ஆமாம் மேடம், அரிப்பு நமச்சு தோல் உரிஞ்சிட்டு மேலே அந்த பிளட் வரி மாதிரி இருக்குது. சரிங்கப்பா. எந்த பகுதிகளெலாம் இருக்குது? கையில் இருக்குது மேடம், அப்புறம் கால் கீழே இருக்குது, லைக்கில். சரிங்கம்மா. எவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது? 2 இயர்ஸாக இருக்குது மேடம். 2 இயர்ஸாக இருக்குங்களா? ஏதாவது ஃபுட்டு எடுக்கும்பொழுது அரிப்புகள் அதிகமாகுதுங்களா? இந்த நான்வெஜ் இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு அரிப்பு இருக்குது மேடம். சரிம்மா. இப்போது சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு கைகளில் நமக்கு வந்து ஏற்படலாம், காலுக்கு கீழே நமக்கு கணுக்கால் பகுதிகளில் இங்கெல்லாம் வந்து பேச்சஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் அரிப்புகள் வந்து இருக்குது, நைட்டில் வந்து இச்சிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தோல் வந்து உரியுது, இதெல்லாமே வந்து நம்ம முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும்.
அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நாட்பட்டு போக போக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். உடல் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போவே வந்து நீங்கள் 2 இயர்ஸாக வந்து அந்த பேச்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்போது ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்படாமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியுமா? இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் சிவனார் வேம்பு அப்படின்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பரங்கிப்பட்டை ரெண்டுமே வந்து சம அளவு வந்து எடுத்துக்கலாம். பொடி பண்ணிவிட்டு பாலில் வந்து எடுத்துக்கோங்க. சிவனார் வேம்பு பரங்கிப்பட்டை சேர்ந்து அந்த பொடி வந்து காலையில் 1-3 கிராம் நைட்டு 1-3 கிராம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா பாலில் வந்து எடுத்துக்கோங்க. இது ஃபாலோ பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு அந்த அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து ஒரு நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். வெளிப்பிரயோகமாகவும் நமக்கு இந்த கிளைமேட்லாம் வந்து இன்னும் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகி நமைச்சல் அரிப்புகள் எல்லாமே அதிகமாக ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னீங்க அந்த பேச்சஸ் வந்து நம்ம பிச்சு எடுக்கும்போது உள்ளேருந்து நமக்கு வந்து ரத்தம் வந்து வடிய ஆரம்பிக்கும். அது இன்னும் நாட்பட்டு போக போக இன்ஃபெக்ஷன் ஆகிறதையும் நமக்கு பாதிப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸ்டர்னலாக இப்போ இருந்த வீட்டில் இருந்தபடி பார்த்தீங்க அப்படின்னா செக்லாட்னு கோகோனட் ஆயில் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸ்க்ராட்ச் பண்ணாமல் வந்து பார்த்துக்கணும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோரியாசிஸில் நம்ம முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் நல்லா வந்து சீப்பு வச்சு கத்தி வச்சு இந்த மாதிரி வந்து அரிப்புகள் வந்து அதிகமாகும் போது ஸ்க்ராட்ச் பண்ணிவிடுவாங்க. இப்போ இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி பாதிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கோங்க. நார்மலாக செக்கில் ஆட்டணும் கோகோனட் ஆயில் மட்டும் இப்போதைக்கு எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். இப்போ தான் 24 ஏஜ் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஆரம்ப நிலையிலே வந்து கவனிக்கல அப்படின்னா அதை தொடர்ந்து நாட்பட்டு போக போக நமக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். திரும்பவும் வந்து நம்ம ஏற்படாத மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு உடலை தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நமக்கு சோரியாசிஸை அக்ரவேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்போ எது இதெல்லாம் அக்ரவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதற்கு அப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நார்மல் பண்ணுற மாதிரியும் ஒரு சில யோகா பயிற்சிகள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும். இல்லை உணவு முறைகளில் நமக்கு அலர்ஜி வந்துருக்கு. இப்போ சொன்னீங்க நான்வெஜ் எடுத்துக்கிட்டால் எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு, அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு ஏற்படாத மாதிரி ஃபஸ்ட்டு பிளட் பியூரிஃபை பண்ணுற வரலையும் அந்த உணவு முறைகள் வந்து தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம். எது வந்து நமக்கு அக்ரவேட் பண்ணுதோ அந்த விஷயத்தை வந்து நம்ம தவிர்த்துட்டு முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா? நீங்கள் பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங். மேடம் வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? இருக்காங்க அரிப்புகள் இருக்குங்களா? அரிப்புகள் இருக்குங்களா? அரிப்பு இடையில வந்து அப்படியே போயிருது மேடம். இந்த டெட்டால் வச்சு கலனா போயிருது. ஓகேமா, இப்போ எவ்வளவு நாள் வந்து மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணிருக்கீங்க? யூரின் கல்ச்சர் செக் பண்ணி பாத்தீங்களா? யூரின் கல்ச்சர்ல ஃபர்ஸ்ட் செல்ஸ் வருது மேடம். யூரின் கல்ச்சர்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் செல்ஸ் வந்திருந்தது. ஓகேமா, இப்போ வேற ஏதாவது ஆர்கானிசம் அந்த மாதிரி வந்து பாசிட்டிவ்னு சொல்லல? அது நோ கிரௌத்னு வந்திருந்தது மேடம், ஆர்கானிசம். சரிங்கம்மா, வேற சுகர் அளவுலாம் செக் பண்ணி பாத்துக்கிங்களா? எல்லாமே கரெக்ட்டா மேடம். மீடியால இருந்து கேன்சர் எல்லாம் சுகர் கேது எதுவுமே கிடையாது. சரிங்கம்மா, ஓகே. இந்த பிரச்சனை ஆனா டாக்டர் கேக்கவே மாட்டாங்க குடுக்கிறது. சரிங்கம்மா, ஓகே. இப்போ யூரின் கல்ச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும். இல்லை நமக்கு சுகர் லெவலில் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு யூரின் போகும்போது வந்து எரிச்சல் வலி இதெல்லாமே வந்திருக்கும். இல்லை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து நமக்கு சரியாக இல்லை அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நமக்கு
அரிப்புகள் இருக்கும், யூரின் போகும்போது வந்து ஒரு விதமான எரிச்சல் இருக்கும். அடுத்து வந்து ஸ்கேன் பண்ணி வந்து பார்க்கணும் நமக்கு அந்த பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம சிறுநீர் பையில் வந்து ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா, அதில் வந்து நமக்கு ஏதாவது அந்த பிளாடரில் வந்து வீக்கம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா, அதோடய வாலில் வந்து ஏதாவது வீக்கம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான், அதனால் அதை தொடர்ந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து யூரின் போகும்போது வந்து எரிச்சல் இதெல்லாமே வந்திருக்கும். இல்லை யூரின் வந்து நமக்கு வருது அப்படின்னா உடனே வந்து அந்த சென்சேஷன் வந்தோடனே நம்ம வந்து பாஸ் பண்ணிடணும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் அதுக்கப்புறம் வந்து தேக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூரின் பாஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த எரிச்சல் வலி யூரின் போகும்போது உண்டாகக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து குறையிறதுக்கு இங்கே நாட்டு மருந்து கடைகளில் நீர்மூலி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது கூட வந்து நெரிஞ்சல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டும் வந்து வாங்கிட்டு ஒன்று ரெண்டாக வந்து இடிச்சுட்டு அதை வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கணும். ஒரு 10 கிராம் வந்து ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு இப்போ 250 ml வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு 50 ml நல்லா வந்து சுண்ட காய்ச்சிட்டு அதை வடிகட்டிக்கோங்க. அந்த நீர்மூழ்கியும் நெரிஞ்சலும் வந்து நமக்கு நல்லா வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கியிருக்கும். அதை வந்து ஒரு 50 ml வந்து டெய்லி மார்னிங் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மட்டும் அந்த நீர்மூழ்கி நெரிஞ்சல் கஷாயம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த எரிச்சல் வலி இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அரிப்புகள் இருக்கும்பொழுது வந்து நம்ம திரிபலாச்சூர்ணம் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அப்படின்னு வந்து சொல்வோம். அந்த திரிபலாச்சூர்ணம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை அந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த அரிப்புகள் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எரிச்சல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து உள்ளே குடிக்கணும். இப்போ இந்த மழைக்காலங்கள் வந்து இருக்கும்போது சரியாக வந்து இன்டேக் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம், வாட்டர் இன்டேக். அதனால் அதை தொடர்ந்து நமக்கு வந்து ஆல்ரெடி உடல் உஷ்ணமான பித்தம் அதிகமுள்ள உடல் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 to 3.5 liters தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மோரில் வந்து ஒரு 3 pinch மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் மோரில் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 15 days இல்லை ஒரு 1 month வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும், இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா. இப்போ நீங்கள் வந்து யூரின் கல்ச்சர் இதெல்லாமே வந்து நார்மல் சொன்னீங்க, இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட ஒரு அப்டமன் ஸ்கேன் வந்து எடுத்து பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி சிறுநீர் பையில் ஏதாவது நமக்கு தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட மருத்துவமில் நீங்கள் கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னாலும் நான் பார்த்துட்டு அதில் ஏதாவது நமக்கு தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு முழுமையாக வந்து சரியாயிடும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாமக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு? 30 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் சொல்லுங்க. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா. ஒரு வருஷமாவே தொண்டையில இருந்து பிறப்புக்கு வரைக்கும் எரிச்சலா இருக்கு மேடம். சரிங்கம்மா, ஓகே. ஸ்கின்னா எரிச்சலா தான் இருக்கு. சரிங்கம்மா. நான் டாக்டர்ட்டலாம் காமிச்சி இன்னும் சரியா இல்ல மேம், ஒரு வருஷமாவே அப்படிதான் இருக்கு. சரிங்கம்மா. ஏதாவது உணவு எடுத்தா உடனே வந்து எரிச்சல் இருக்குங்களா? குடல் பகுதிகள் வரலயே நமக்கு வந்து எரிச்சல் இருக்கு அப்படின்னா நமக்கு உள்ள வந்து நமக்கு வந்து புண்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். அது வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னா இப்ப மலச்சிக்கல் ஃபர்ஸ்ட் 6 மணில நம்ம கவனிக்காம விடும்பொழுது அதை தொடர்ந்து நமக்கு வயிற்றில் வந்து ஒரு விதமான கேஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய தொண்டை பகுதியிலிருந்து குடல் பகுதியில் நமக்கு ரொம்ப மென்மையான மியூக்கஸ் லேயர், ரொம்ப ஜவ்வு போன்ற அந்த மியூக்கஸ் லேயர் இருக்கும். அதில் அந்த கெட்ட வாயுக்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ப்ரெஷர் பண்ணும்போது நமக்கு புண்கள் வந்து ஏற்பட்டு அந்த அல்சர் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போ வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் ஒரு 10 ml எடுத்துக்கோங்க. அது கூட நார்மல் பசும் பால் வந்து ஒரு 20 ml எடுத்துக்கோங்க. தேன் வந்து 30 ml எடுத்துக்கும். விளக்கெண்ணெய் வந்து 1 pint, பால் வந்து பசும் பால் வந்து 2 pints, தேன் வந்து வந்து 3 pints. இது மூணும் வந்து நீங்கள் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஹாட் வாட்டர் ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில்
ஒரு 3 நாட்கள் வந்து நைட்டு தொடர்ந்து வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது மோஷன் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புண்கள் வந்து உள்ள நமக்கு அந்த தொண்டை பகுதியிலிருந்து குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து ஆறணும் அப்படின்னா, நார்மலாக நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய ஓமம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓமம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அது கூட வந்து நெரிஞ்சில் இலை அதுவும் வந்து எடுத்துகிட்டு வெற்றிலை இது ரெண்டும் வந்து எடுத்து சாறு வந்து எடுத்துக்கோங்க. இந்த நெரிஞ்சல் இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து முட்கள் மாதிரி வந்து இருக்க ஆரம்பிக்கும், அந்த இலை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வெற்றிலை இது ரெண்டையும் வந்து சாறு வந்து எடுத்து, இப்போ ஒரு 100 கிராம் வந்து ஓமம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 சாரையும் வந்து அதில் விட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1 வீக்கில் வந்து நல்லா வந்து உலர்ந்து நமக்கு வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை வந்து பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இது எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும், அந்த புண்களும் வந்து உங்களுக்கு வந்து ஆற ஆரம்பிக்கும். இது கூட உணவு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இப்போ அந்த விளக்கனை வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த ஓமம் நெருஞ்சிலை வெற்றிலை சாறு வந்து நீங்கள் பொடி பண்ணி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு நார்மலாக மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், கேஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும், பசியும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நேரம் தவறி வந்து உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து புண்கள் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். பசி எடுத்தோடனே வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து உணவுகளில் வந்து ரொம்ப காரமான உணவுகளும் புளிப்பு சுவை உணவுகளும் வந்து தவிர்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஃபுட்ஸாகவே வந்து எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப ஆவியில் வேக வச்ச மாதிரி ரொம்ப காரம் புளிப்பு வந்து குறைச்சிட்டு நீங்கள் வந்து உணவு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிச்சிடும். இது கூட வாரம் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத் வந்து எடுங்க, நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து குளிங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா, இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ஈரோடு கரூர்லலாம் இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து புண்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு நாடி வந்து பித்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அதெல்லாம் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவமுறைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஈஸியாக அந்த பகுதிகள் நமக்கு தொண்டை பகுதிகளிலிருந்து ஆசனவாய் பகுதி வரையிலும் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து நமக்கு வந்து ஆற ஆரம்பிக்கும். ஒரு சில உணவு முறைகளும் ஒரு சில அட்வைஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அல்சர் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு டாக்டர். இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.